அதெல்லாம் இந்த பைத்தியக்காரனா சொல்லியிருப்பான். நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது, அப்படிப்பட்ட அவசியமே எனக்கு கிடையாது. கருத்து கணிப்பு எனக்கான கூட்டி வர யார் யார் சொன்னது? அதான் அவரை வர சொல்லுங்க, நேர வர சொல்லுங்க, நேர வர சொல்லுங்க. அது இது ஒரு பைத்தியக்கார தான் தம்பி, இதெல்லாம் வந்து தொடர்ச்சியாக நடக்கிறது தான். இது இந்த மாதிரி இதுவெல்லாம் நிறைய நடக்கிறது தான். அவரவரை அவரவர் விருப்பத்துக்கு பேசியிருக்கிறது. எனக்கு முன்னாடி நேரில் நின்று யாராவது பேச முடியுமா? சீமா நீ இதை சொன்ன, நீ இதை பேசுன அப்படின்னு பேசுவார? தம்பி, அதிமுக எனக்கு எது காசு கொடுக்கணும்? எனக்கு எது காசு கொடுக்கணும்? எதையாவது ஒருத்தர் பேசுறதான் தம்பி, அவங்க ஒரு ஒரு கருத்தை அவங்க ஒரு பதிவு பண்ணிட்டு போவாங்க, அதெல்லாம் ஒரு துளியும் உண்மை கிடையாது. நான் ஓட்டை பிரிக்க வந்த ஆள் கிடையாது, நாட்டை பிடிக்க வந்த ஆள். உங்களுக்கு வந்து அதிமுக வந்த இந்த திமுக ஓட்டை நான் பிரிச்சிருவேன் அப்படின்னா திமுக பலகீனமாக இருக்குன்னு ஒத்துக்கிறாங்களா? சீமான பலகீனப்படுத்த நீங்கள் பி டீம்னு சொல்லிட்டு இருந்தீங்களா? அதை என்ன பண்ணுறது? அதை எந்த மாதிரி எடுத்துக்கணும் இருங்க, அதை எந்த மாதிரி எடுத்துக்கணும்? சீமானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துருமனு பேசிட்டு பைத்தியக்காரத்தனமா? அதை என்ன பண்ணுறது? அதை ஊரு ஊராக பேசிட்டு இல்லை, சீமானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துருங்க, சீமானுக்கு ஓட்டு போட்டால் பிஜேபி வந்துரும்னு. பிஜேபி நாலு இடத்துல வந்துருச்சு, நான் ஒரு இடத்துல வரல. அப்போ நீங்கள் அதை எப்படி பண்ணுறது? தம்பி, அவர் ஒரு ஊடகம் வச்சிருக்கிறாரு, அவர் கருத்தை பதிவு பண்ணுறாரு, அதுக்கு என்கிட்ட கருத்து கேட்கணும். நான் என்ன சொல்கிறேங்கிறத என்னுடைய கருத்து, என் கட்சியின் கொள்கை முடிவு, இதுதான் கருத்து. புரியுதா? நான் வந்து மெயின் டீமே நான் தான். நான் தனிச்சு நின்று சண்டை செய்கிறேன். நீங்கள் அதிமுகவது இவருடைய பி டீம் அவருடைய பி டீம் அப்படி பார்த்தா நான் இல்லைன்னா திமுக ஆட்சிக்கே வந்திருக்காரு. ஸ்டாலின் முதல்வராகவே ஆயிருக்க முடியாது. 37 இடத்துல வெறும் 300 இடம், 400 வாக்கு, 500 வாக்கில் தான் அதிமுக தோக்குது. அந்த இடத்துல நான் 30,000, 25,000, 18,000, 20,000 வாக்கு வச்சுருக்கேன். அப்படி பார்த்தா நான் என்னால் தான் திமுகவே வந்திருக்கு. அப்போ திமுக பீட்டிமா? நான் இன்னைக்கு ஸ்டாலின் முதலமைச்சராக இருக்கிறது காரணமே நான் தான். வேணா சர்வே எடுத்து பார்த்துக்குங்க. அப்போ திமுக பீட்டிமா? திமுக பீட்டிமா நான் அப்போ? அப்புறம் சும்மா எதையாவது பேசிட்டு இருக்கிறது அவர் பி டீம் ஏ டீம். நான் மெயின் டீமு. இந்த அரசியலில் நாங்கள் தான் கிங்கு, நாங்கள் தான் நம்பர் ஒன் தமிழ் தேசிய அரசியலில். அது தம்பி அதெல்லாம் அது வந்து அது அவரு இதில் பேசுறது தானே தம்பி. அவங்க வசதிக்கு நேரில் வந்து தம்பி ராஜவன் நாகராஜனோ அல்லது தம்பி மாதேசோ என்கிட்ட கூட்டிகிட்டு வாங்க. ரெண்டு பேருமே வைக்கிறவங்க நான் இருக்கேன், என்னை பேச சொல்லிடுங்க. அவர்கிட்டதான் போய் சரணடைஞ்சு ஐயா என்னை விட்டுருங்கன்னு சொல்ற ஆளா நான்? சிக்கப்பாதில் அதெல்லாம் இதெல்லாம் கண்டுகூடாது. இது ஒரு அவதூறு, இதை போய் பேசிட்டு வேண்டியது இல்லை. அது எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படி பேசப்பட்டது அதெல்லாம் போய் பேசிருக்காரு. துளியும் உண்மை இல்லாதது போய் வருத்தப்பட்டுக்கிட்டு பேசிட்டு வேண்டியது இல்லை. சரி போப்பா, பேசிட்டு போப்பா. தேர்தலை முன்வைத்து பல கோடி ரூபாய் அளவுக்கு பணத்தை இறக்கி சமூக வலைதளங்கள் மூலமாக இளைஞர்களை கைப்பற்றணும்ன்ற அந்த ஸ்ட்ராட்டஜியை பாஜக தான் முதல்ல இங்கே கொண்டு வந்தாங்க. பாஜகவுடைய வாரம் செயல்படுது. இதையெல்லாம் தான் இது தொடர்ச்சி அதோடைய தொடர்ச்சியாக தான் இதெல்லாம் வருது. இது எப்படி தமிழக அரசியல் இதெல்லாம் 10 வருடத்துக்கு முன்பு பார்க்கல, இப்போ இது களமாடுறது எப்படி பார்க்க? நம்ம வந்து தம்பி, நாங்கள் வந்து எப்படின்னா ஒரு காட்டாற்று வெள்ளம் போல் குருட்டாம்போக்கலும் சொல்லும்ல, அப்படி தான் வேலை செய்வோம் நாங்கள். காட்டு வெள்ளம் மாதிரி தான். அதில் போய் நாங்கள் திட்டம் போட்டுட்டு அந்த ஊடகத்தை கைப்பற்றி இவர் அவருக்கு பேசி அப்படின்னா ஒரு தடவை எனக்கு ஆதரவாக பேசுவாங்க, ஒரு தடவை எழுத்து பேசுவாங்க, ஒரு தடவை எழுத்து பேசுவாங்க, திருப்பி ஆதரவாக பேசுவாங்க. என்னை விமர்சித்தவங்களே திருப்பி அண்ணன் ஒரு பேட்டி கொடுங்கப்பாங்க. இதெல்லாம் நடக்கிறது தான். இதை போய் நம்ம பெருசு பண்ணிகிட்டு இருக்க வேண்டியதில்லை. இந்த அரசியல் வந்து நாகரிகமான போக்கு இல்லை. ஏன்னா இப்போ அதிகாரத்தில் இருக்கிறவங்கள்கிட்ட வந்து ஊடகம் கைகட்டுது, அவங்களுக்கு வசதிக்கு பேசுது. இப்போ அதை போய் பேசிட்டு இருக்க வேண்டியது இல்லையே. பேட்டி யாரு கொடுக்கும்? துக்கில்
தம்பி அது அது ஒரு அது ஒரு இது. இன்னைக்கு மாதேஷ் பேசுவானா? இன்னைக்கு வணக்கமே என்னை எங்க என்னை மாதிரி கை வச்சுட்டு இருப்பான். அது வந்து தம்பி கலைஞர் தொலைக்காட்சி கூப்பிட்டா கூட தான் பேச்சு கொடுப்பேன். கூப்பிட சொல்லுங்க, நம்ம கொடுக்குறேன். ஒன்றும் இல்லை அதெல்லாம். தம்பி அது வந்து எப்பவுமே ஒரு ஊடகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நிரந்தர நிலைப்பாடு கிடையாது. இப்போ பாலிமரை எடுத்துக்கிட்டிங்கன்னா என்னை ரொம்ப கடுமையாக விமர்சிச்சுட்டே இருந்தாங்க கொஞ்ச நாள். இப்போ என்னுடைய பேச்சுகளை இப்போ போடுறாங்க, என்னுடைய நேர்காணலை போடுறாங்க. அது போய் இப்போ போட்டு இது பண்ணிக்க வேண்டியதில்லை. ஒரு நிரந்தரமான நிலைப்பாடு வந்து ஊடகவியலாளருக்கோ ஒரு ஊடகத்துக்கோ இருக்காது. ஒரு நாள் சரின்னு படும், ஒரு நாள் தவறுன்னு படும், ஒரு நாள் தவறுன்னு படும், ஒரு நாள் சரின்னு படும். அதனால் அதை போய் சண்டை போட்டுக்கிட்டு இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. அது ஒரு பகைமை பாராட்டிக்கிட்டு இருக்கக்கூடாது. அரசு கவனத்தில் எடுக்கணும். நமக்கு வந்து ஆந்திராவில் இருந்தா பெருளவுல பால் வருது. ஆந்திராவிலேருந்து நம்ம எடுக்கிறோம். ஏதாவது சொல்லி அதெல்லாம் ஏதாவது சும்மா சொல்கிறது. விவசாயிகள் வந்து பாதிக்கப்படக்கூடாது. அதுக்கு வந்து அவங்க போராட்டத்துக்கு கவனம் செலுத்தி அந்த கோரிக்கையை ஏற்று அதை ஆவணம் செய்யணும். அதுதான் அரசு அதில் கவனத்தில் எடுக்கணும். எல்லாரையும் போராட வீதிக்கு இறக்கி விட்டுட்டு அப்புறம் நல்ல ஆட்சி கொடுக்குறோம்லாம் பேசிக்கூடாது. திராவிட மாடல் ஆட்சியெலாம் பேசிக்கூடாது. அது வேடிக்கையானது. அங்கே பேராசிரியர்கள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் போராடுறான், இங்கே போக்குவரத்து தொழிலாளர்கள் போராடுறாங்க, எல்லாரும் போராடிட்டு இருக்காங்க. தெருவெங்கும் போராட்டம் இருக்குது அரசுக்கு எதிராக, அரசு நிர்வாகத்துக்கு எதிராக. அதனால் நாங்கள் நல்ல ஆட்சி கொடுத்துருக்குறோம், நம்பர் ஒன்னாக நாங்கள் இருக்கோம். இதெல்லாம் வீண் பெருமை தானே. தமிழ் தேர்வு எழுத வரல. தமிழ் எப்படி வளர்த்துருக்காங்க பார்த்தீங்களா? திராவிட மாடல். தமிழர் நாட்டில் 50,000 பிள்ளைகள் வந்து தமிழ் தேர்வு எழுத வரலை. இது மாதிரி ஒரு கேவலம், ஒரு அவமானம் உலகத்தில் எந்த இனத்துக்கு வந்திருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். தாய்மொழியில் தேர்வு எழுத வரலை பிள்ளைங்க. குழந்தையில வேலைக்கு அனுப்புற நிலைமையில வச்சிருக்கு. அதே நீங்க பெற்றோர் மேல பழிய போடுறீங்க. நீங்க விழுந்து விழுந்து கூப்பிடுறீங்க. தலைமை ஆசிரியர்கள்லாம் நீங்க முன்னாள் மாணவர்களை சேர்த்துக்கிட்டு நிதி திரட்டி பள்ளி கட்டடங்களை சீரமைச்சுக்கிறீங்கன்றீங்க. சமாதி கட்டுறது காசு எங்கிருந்து வருது? பேனா வைக்கிறதுக்கெல்லாம் காசு, செலவைக்கிறதுக்கு காசு, அதெல்லாம் எங்கேருந்து வருது? எத்தனை கோடியை குட்டியிருக்கீங்க? 400-500 கோடி. ஒரு இடைத்தேர்தலில் ஒரு தொகுதிக்கு 3 ஆண்டுகள் தான் அந்த பதவியே இருக்க போகுது. இது 400 கோடி கொட்டி செலவு பண்ணுறீங்க ஒரு தொகுதிக்கு. ஏன்னா இதெல்லாம் கேட்க ஆள் இல்லைன்னா எந்தவெல்லாம் அதிகார திமுறில் ஆடுறது தான். ஓராண்டுகளாக இல்லை, நீண்ட காலமாக நடக்குது. நானே அந்த போராட்டத்தில் பல ஆனால் இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது அந்த போராட்டத்தில் போய் பங்கேற்று நான் வந்து அதை சரி செய்வேன்னு சொன்னதெல்லாம் இருக்குல்ல. அப்பெல்லாம் வெற்று வாக்குறுதி தானே எல்லாமே. எல்லாமே அப்படித்தான். நீட்டு தேர்வு ரத்தில் இருந்து இந்த கொடநாடு கொலை வழக்கு நான் 2 மாதத்தில் விசாரித்து சொல்லிடுவேன். இந்த போக்குவரத்து தொழிலாளர்களுக்கு வந்து நான் 100 நாளில் அதை நிறைவேற்றிடுவேன். உங்கள் அகவலைப்படியே உயர்த்தி நான் கொடுத்துருவேன். எல்லாமே வெற்று வாக்குறுதி தானே. அந்த பெட்டி வாங்கினாங்கல்ல, இந்த மனுக்களை வாங்கி பூட்டினாங்கல்ல, சாவியை தொலைச்சிட்டாங்க. பிரச்சனை அதுதான்.
இப்போ நாம தான் உடச்சி ஒவ்வொன்றா எடுத்து இந்த வரங்க இந்த ஒரு இது இருக்குதுங்க இந்த ஒரு இது இருக்குங்கன்னு காட்ட வேண்டியது இருக்கு. காவல்துறையில் பொறுப்பாக இருக்கார் ஒரு தலைவர், அவர்கிட்ட கேட்கணும் தங்கச்சி நீங்க இதை அண்ணன் கேட்கக்கூடாது. அதுதான் அது வழியோட கடந்து போக வேண்டியதான், மன வழியோட. இது ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. இது இப்போ என்ன பண்ணுறது, உங்களுக்கு எவ்வளோ வலி வேதனை இருக்கோ அதே தான் அண்ணனுக்கு.